நாக சைதன்யாவை விவாகரத்து செய்த பின்னர் அவர் நினைவாக போட்ட டாட்டுவை அழிக்காமல் வைத்திருந்த சமந்தா தற்போது அதனை நீக்கியுள்ளார். நடிகை சமந்தா தன் முதுகில் YMC என்கிற மூன்று ஆங்கில எழுத்தை டாட்டுவாக குத்தியுள்ளார். இது அவர் நடித்த முதல் படமான ஏ மாயா சேஸ்வே படத்தை குறிக்கும் விதமாக அவர் குத்தியுள்ளார். இதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய விலா எலும்பு பகுதியில் சே என டாட்டு குத்தியிருந்தார். சைதன்யா மீதுள்ள காதலை வெளிப்படுத்தும் விதமாக அவர் இந்த டாட்டுவை குத்தியிருந்தார். அவரை கடந்த 2021 ஆண்டு விவாகரத்து செய்து பிரிந்த சமந்தா அந்த டாட்டுவை நீக்காமல் வைத்திருந்தார். இது குறித்த புகைப்படங்கள் வெளியான போதெல்லாம் நாக சைதன்யாவுடன் மீண்டும் சேரும் முடிவில் சமந்தா இருப்பதால் தான் அவர் அந்த டாட்டுவை நீக்காமல் வைத்திருப்பதாக பரவலாக பேசப்பட்டது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது ஒரு வழியாக நாக சைதன்யா நினைவாக குத்திக்கொண்ட சே டாட்டுவை தன் உடலில் இருந்து நீக்கியுள்ளார் சமந்தா.